சினிமா சண்டை காட்சிகளில் வில்லன் ஹீரோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் கிளாஸ் பாட்டிலெல்லாம் தாக்கி சண்டை போடுற மாதிரி காட்சிகள் பார்த்துருப்பீங்க. அந்த காட்சிகளில் கிளாஸ்லாம் குத்தி ரத்தம் வரும். ஸோ ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் அந்த சீன்ஸ். இந்த சீன்ஸில் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லைங்க, கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எங்கே அப்படின்றத அடுத்து சொல்கிறேன். இந்த சண்டை காட்சிகளில் அவங்க யூஸ் பண்ண கிளாஸ் வந்துட்டு ஒரு டம்மி கிளாஸ், சினிமாக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு டம்மி கிளாஸ். அந்த கிளாஸுடைய பேர் வந்து பிரேக் அவே கிளாஸ். இந்த சீனுக்கு அப்புறமா க்ளோஸ்அப்பில் தலையில் அடிபட்டு இந்த கண்ணாடியெல்லாம் குத்தி இருக்கிற மாதிரி, இல்லை கையில் கண்ணாடி குத்தி ரத்தம் வர மாதிரியான சீன்ஸ் காமிப்பாங்க க்ளோஸ்அப்பில். அங்கே மட்டுமே மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ இல்லைன்னா கிராஃபிக்ஸோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இவங்க பாட்டிலால் உடைக்கிறது ரியலாகவே உடைப்பாங்க. அந்த பாட்டில் டம்மின்றதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த பிரேக்அவே கிளாஸை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பின்னாடி ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பிரேக்அவே கிளாஸ் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் வந்துட்டு சுகருங்க. இந்த சுகரை வந்து கூலாக்கி இதோட சில ரசாயன பொருட்களை சேர்ந்து இதுக்கு தேவையான மோல்டு, எந்த மாதிரியான பாட்டில் எவ்வளோ சைஸில் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நிறைய மோல்டு இருக்கும். அந்த மோல்டுக்குள்ளே இந்த கூலை ஊற்றி இந்த டம்மி கிளாஸை தயாரிக்கிறாங்க, இந்த பிரேக்அவே கிளாஸை தயாரிக்கிறாங்க. இந்திய சினிமாவில், ஹிந்தி சினிமாவில் முதன் முதலாக கமலஹாசன் நடித்த ஒரு சீனில் தான் இந்த பிரேக்அவே கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த நாயகன் படத்தில் தான் இந்த சீன் முதன் முதலாக அறிமுகமாகுது. இந்த பிரேக்அவே கிளாஸை யூஸ் பண்ணுற சீன் அறிமுகமாகுது. அதுக்கு முன்னாடி எந்த படங்கள்லையும் பிரேக்அவே கிளாஸை யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது இந்த பிரேக்அவே கிளாஸ் யூஸ் பண்ண சீன்ஸு ஏதோ ஒரு படங்களில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படங்கள் பற்றிய தகவலை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. சமீபத்தில் வெளியான ஜோதிகா படத்தில் ஜோதிகா டீச்சரை நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடையில் சிகரெட் வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர் கேட்க மாட்டார். அதுக்காக ஜோதிகா அங்கேருந்து ஒரு கிளாஸை எடுத்து உடச்சி கடைக்காரரை மிரட்டுவாங்க. ரொம்ப மாசம் இருக்கும் அந்த சீனு. அதே மாதிரி தான் இன்னொரு படத்தில் ஹரிஷ் கல்யாண் நடித்த படத்தில் கடலை மிட்டாய் பாட்டில், கொஞ்சம் பெரிய பாட்டில், அது எட்டுன்னு வந்து மாக்காபோவை ரேக் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு டீம். அங்கே அந்த டீமோட ஹெட் தலையில் உடப்பார். அது ரொம்ப மாசான ஒரு சீன் தான். அடுத்ததான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் அருணாச்சலம். ஹீரோயின்கிட்ட வந்து பேக்கை பிடுங்கிட்டு போகிற ஒரு திருடனை சோடா பாட்டிலில் கொஞ்சம் தூரத்தில் இருந்து அதை வீசி அவனை அட்டாக் பண்ணுவார். ரொம்ப ஸ்டைலான ஒரு சீனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.